பகவத்தோ அரகத்தோ சம்மா சம்பு து ரத்த பாசம் பந்த பாசம் என்று சொல்லுவாங்க ரத்த பாசம் இருக்க வேண்டும் ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு நல்ல கதை நடந்துச்சு இந்தியாவில் ஒரு அக்காவும் தம்பியும் இருக்கிறாங்க தாயும் தந்தையும் இருந்து விட்டாங்க அக்கா தான் தம்பியை வளர்க்குறாரு வீட்டு வேலைங்க செஞ்சு மாவிடிச்சு கூலி வேலையை செஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தம்பிக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க தம்பியும் அக்கா அக்கா சாப்பிட கொடுக்குறா பணத்தை கொடுக்குறா அதனால் சோம்பேறியாக போன எந்த நேரமும் தூங்குறதும் ஊறு சுற்றுறதும் கெட்ட நண்பர்கள் கிடைச்சாங்க அதனால் நல்லா போதைக்கு குடித்து குடித்து ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் அக்காவுக்கு ஒரு கரைச்சலை கொடுத்து கொண்டு அப்படியே சோம்பேறியாக நாசமாக போகிறான் அவனுடைய ஒரு கூட்டாளியை அக்கா கல் கல்யாணம் பண்ணுறான் அவனும் அப்படித்தான் சோம்பேறியாக போறான் ரெண்டு பேரும் குடிக்கிறது தான் செய்கிறான் காலையில் அப்புறம் தேத்தனி ஒன்றும் இல்லை தான் குடிக்கிறாங்க கலவு இதுவும் செய்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கே இந்த ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையாக போச்சு அந்த கிராமத்தில் இவங்க ரெண்டு பேரால் தொல்லை ஒரு சில கால ஒரு வருஷம் போல் போகும் பொழுது இந்த அக்காவுக்கும் ஒரு மகன் போகிறதான் அவனையும் வீட்டில் வச்சுட்டு தான் இவன் கூலி வேலைக்கு போகிறான் அவனும் அவங்க ரெண்டு பேரோடைய மாமாவும் அப்பாவும் அதே போலே ஊர் சுத்த அதே போலே ஒரு குடிக்காரனாக அமைஞ்சிட்டான் இப்போ தம்பியும் புருஷனும் மகனும் மூணு பேருமே இவளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் மூணு பேருக்கும் இவங்க தான் உணவு கொடுக்கறது வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு கிடைச்சது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டாந்தா இந்த மூணு பேருமே கொண்டு முடியால் பிடிச்சி தள்ளி விட்டு அடித்து இருக்கிறதெல்லாம் களவாண்டு கொண்டு ஓடுவானுங்க ஊருக்கே தெரியும் அவ்வளவு கஷ்டப்படுறா சில நாளுக்கு வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பாங்க என் வீட்டுக்கு போக முடியாது எப்படியாவது மூணு பேரும் சேர்ந்து ஒரு கோவில கொள்ளையடிச்சிட்டாங்க ஊருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க இந்த மூணு பேரையும் பிடிச்சு கொண்டு ராஜா இடத்துக்கு கொண்டு போயாச்சு இப்போ நீதிமன்றம் அரசாங்கிடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த கே இதை கேள்விப்பட்ட இந்த பெண் இந்த பெண் இதை கேள்வி கேள்விப்பட்டு தலையை விரித்து போட்டு கொண்டு ஓடி வந்தா ஓடி வந்து அழுகிறா அழுகும் பொழுது இளவரசர் கேட்குறாரு நீ யார் அப்பொழுது சொல்கிறா இது என்னுடைய கணவன் இது என்னுடைய தம்பி இது என்னுடைய மகன் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒரு ஆண் ஆண்கள் உடுக்கிற ஒரு உடையை தாங்கன்னு சொன்னான் ராஜா எலும்பி கேட்டான் எதுக்கு ஒரு வீட்டில் ஒரு வீட்டு வீட்டு ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் இல்லாமல் போனான் யாரும் ஒரு மனுஷன் பெண்ணுக்கு மட்டும் வாழ முடியாது தனிமையாக வாழ முடியாது எவ்வளோ பிரச்சனை வரும் அதனால தான் ஆணுடைய கேட்குறேன் அப்போ அதை உடுத்து கொண்டா யாராவது கண்டா நினைப்பாங்க யாராவது ஒரு ஆண் இருக்கிறோம் இந்த வீட்டில் அப்படி எனக்கு தப்பிக்கலாம் ராஜாவுக்கும் துக்கம் வந்துச்சு சரி நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் இந்த மூணு பேரில் உனக்கு யாரும் தேவை நீ கேட்குறவனுக்கு தான் விடுதலை செய்கிறேன் அப்பொழுது கூந்தல் அள்ளி முடிஞ்சு கொண்டு இந்த பெண் மூணு பேரையுடைய முகத்தை நல்லா பார்க்குறான் புருஷனையும் பார்க்குறான் மகனையும் பார்க்குறான் தம்பியும் பார்க்குறான் பார்த்து விட்டு கூந்தலை முடிஞ்சு கொண்டு சொல்லுறாங்க எனக்கு இந்த மூணு பேத்தில் என்னுடைய தம்பியை மட்டும் தாங்க தம்பியை தான் கேட்டான் அப்பொழுது ராஜா இளவரசர் இந்த ராஜா எழும்பிட்டார் ராஜா எழும்பும் பொழுது எல்லாம் எழும்பிட்டாங்க ராஜாவுக்கு ஒரு புதுமை ஏனானால் பெண் முதல் முதலாவது கேட்குற கேட்டால் கேட்பால் கணவனை ஏன் உலகில் வாழும் பொழுது பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் சுமங்கலியாக இருக்க புருஷன் இல்லாமல் போனால் வாழ முடியாது அப்படியான இந்த நாட்டில் புருஷனும் வேணான்னு சொல்றான் மகன் புருஷனுக்கும் பார்க்க மகன் கொல்லிவக்கம் மகனையும் வேணா என்று சொல்லி இந்த தம்பியை கேட்கிறாய் என்ன காரணம் அப்பொழுது அழுந்த முகத்துடன் இந்த பெண் பெண்மணி சொல்கிறார்கள் நான் இன்னும் வாலிப தான் இருக்கிறேன் எனக்கு இன்னும் புருஷங்க ரெண்டு மூணு பேர் எடுக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் எவ்வளோ இருக்கிறாங்க வாழ்க்கை தருவதுக்கு அதனால் கணவன் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் கல்யாணம் நடந்தால் பிள்ளைங்களும் பெறும் பிள்ளையும் இன்னும் ரெண்டு மூணு குழந்தைங்க எனக்கு பெ உடம்புல சக்தி இருக்குது ஆனால் இந்த ஜீவியத்தில் எனக்கு சகோதரன் கிடைக்க மாட்டான் என் தாய் தந்தை இல்லை தம்பியானவன் எனக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டான் அதனால் தான் நான் தம்பியை கேட்டேன் சகோதரன் அதுக்கு தான் சொல்லுவாங்க ரத்த பாஷம் இந்த மண்ணுக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த மண்ணுக்காக சொத்துக்காக எவ்வளவோ தவறு நடக்கிறது மனிதனாக பிறந்த நாங்கள் மிருகமாக வாழக்கூடாது ரத்த பாசத்தை பற்றி சிந்திக்கவே ஒரு தாயுடைய வகத்தில் பிறந்த பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கவர் எந்த நேரமும் இந்த பிள்ளைகள் இந்த நேரமும் எந்த நேரம் பார்த்தாலும் எதுக்காவது மூஞ்ச தூக்கி கொண்டு அப்படி வாழக்கூடாது அண்ணன் தம்பி அக்கா தங்க அந்த ஆதரவு பாசம் பந்த பாசம் இரத்த பாசம் இருக்க ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பம் ஒளிமயமாக இருக்கும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒற்றுமையை காட்டுறதுக்கு ஒரு வேலை செய்தார் தங்கள் பசங்களை கூப்பிட்டு கொடுத்தார் ஒரு ஒரு கம்பு துண்டு இதை உடைங்கன்னு உடைச்சிட்டாங்க கம்பு அஞ்சு ஆறு எல்லாம் வச்சு ஒரு கம்பு வச்சு கம்பு ஒரு பத்து கம்பு வச்சு கொடுத்தாரு இப்போ உடங்கிடா உடைக்கலாது கண்டிங்களா தனியாக இருந்தால் உடைச்சிடலாம் ஒற்றுமையாக இருந்தால் உடைக்க முடியாது அதனால் ஒற்றுமையாக வாழும் இருப்பதை எல்லாரும் பிரித்து கொண்டு எடுத்து கொள்ளணும் அமைதியாக வாழ வேண்டும் அண்ணனானவன் தகப்பனுக்கு சமாளம் அக்கா இருந்தால் தாய்க்கு சமாளம் தம்பி மகனுக்கு சமானம் தங்க மகளுக்கு சமானம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் போல வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் தானே வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தாய்க்கு பிறந்தவங்க ஒரு தாய் மக்களாக வாழாம உலகமே ஒரு தாய் மக்கள் போல வாழ வேணும் என்று சொன்னால் இவ்வளோ சிரிப்பு வருது முதலாவது வீட்டில் உள்ள ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லாம் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கிறது யாராவது இருப்பான் எல்லாம் குடும்பத்திலையும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இருப்பது போல எல்லா வீட்டிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் எங்களுடைய சகோதரன் யாராவது விழுந்த பொழுது கை கொடுக்க வேண்டும் அது தான் சகோதர பிரேமம் என்று சொல்வார் இது தான் மனித தர்மம் அந்த வீட்டில் சரியான ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க முந்தி காலத்தில் தான் அண்ணனுக்கும் கும்பிடணும் அக்காவுக்கும் வணங்கணும் கும்பிடணும் பெரியவங்க அவங்க குடித்த பாலத்தை நான் எச்சி பாலத்தான் நான் குடித்தேன் அதனால் அந்த பேமத்தை அந்த பந்தத்தை அந்த இரத்த பாசத்தை இப் அந்த இரத்த பாசம் இப்போ குறைஞ்சி கொண்டு போகும் பணம் 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 என்று சொல்கிறான் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் குணம்தான் இருக்க ஒரு பழைய காலத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க பாசம் வளர்த்து அதை பார்த்து எல்லாம் அழுந்தாங்க தானே அந்த நடிப்பை பார்த்து எல்லாரும் படம் முடியும் பொழுது எங்கேயோ ஒரு மரணத்துக்கு போய் வந்தது போல எல்லாம் அழுகிறாங்க கண் மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு அந்த அழுகையை பார்த்து எப்படியாப்பட்ட படம் அது இன்னும் கதைக்கிறாங்க தானே அதே போல் பிரேமம் ஆதரவு பாசம் பந்தம் இது தான் மனித குணம் மனிதர்களுடைய குணங்கள் தான் அது அதுக்குத்தான் தர்மம் தர்மம் என்று சொல்லுவது தர்மம் தர்மம் என்று சொல்லுவது அதற்குத்தான் குணத்துக்குத்தான் தர்மம் என்று சொல்லுவார்கள் சந்தோஷமாக சந்தோஷமாகவாள் அப்படி வாழும் பொழுது அந்த வீடு தான் ஆலயமாக மாறுகிறது ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தார் நீ இன்னொருவனுக்கு வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய் இப்போ என்ன நடக்குது வீட்டுக்கு ஒரு வேலையும் இல்லை ஆனால் நாட்டுக்கு வேலை செய்ய போகிறாங்க முதலாவது வீட்டை காப்பாற்றணும் வீட்டுக்கு தான் முதலாவது முதல் மரியாதை வீட்டுக்கு வீட்டில் உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண வேண்டும் வைத்து கொண்டு இல்லை செயல் இல்லை சொல்லக்கூடாது இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஒன்னா உட்கார்ந்து உணவு வேணும் இந்தியாவில் சரி அழகாக தானே இருக்குது சாப்பாடு எல்லாரும் உட்காந்து சிரித்து நல்லா அழகாக சாப்பிடும் பொழுது அது எவ்வளவு ருசியாக இருக்குது அப்படி உட்காந்து பழைய சோறை தின்னாலும் அது அமிர்தமாக இருக்குது இப்போ என்ன நடந்தது தான் தானுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு அறைக்கு போய் கதவையும் சாத்தி கொண்டு என்னத்தை தின்னுறானோ தெரியாது மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்க நாளாச்சு மூஞ்ச சரி பார்க்காம தான் இருக்கிறாங்க இது தவறு சிரித்து வாழ வேண்டும் நாங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா ஒற்றுமையாக சிரித்து வாழ்ந்தால் உலகம் எங்களை பார்த்து சிரிக்காது பலர் சிரிக்க வாழ வாழ்ந்துடாதுன்னு சொன்னாங்க பலருடைய சிரிப்புக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம் நல்லதை சிந்தி நல்லதே செய் ஒத்துமையாக வாழு அந்த ஜீவியன்தான் உனக்கு சுகத்தை தருகிறது பணம் அல்ல இரத்த பாசம் பந்தம் இதுதான் சுகம் இதை பற்றி கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள்